போய் கை கழுவிட்டு வாங்க. நான் காலைல கழுவிட்டேன். உங்களுக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன், வெளியில போயிட்டு வந்தா கைய கழுவிட்டு தான் சாப்பாடுல கை வைக்கணும்னு. முதல்ல நீங்க ரெண்டு பேரும் போய் கைய கழுவிட்டு வாங்க. சரி வாடா. இப்ப என்னமா இதுக்கு பேர் தான் கைய கழுவுறதா? இது கைய கழுவுறது இல்ல, கைய நினைக்கிறது. வாங்க, எப்படி கைய கழுவணும்னு நான் சொல்லி தரேன். டேய், என்ன விட்டு பஜ்ஜி சாப்பிடலாம் பாக்குறியா? வாடா. கையை எப்படி முறையா கழுவணும்னு சொல்லி தர போறேன், கவனமா பாத்துக்குங்க. பஜ்ஜி ஆறிடுமே. கைய முறையா நல்லா கழுவறதுக்கு 20 செகண்ட் தான் ஆகும். நான் மூணு பஜ்ஜி சாப்பிடுவேன். முதல்ல கைகளை தண்ணியில ஈரப்படுத்தணும். இதுதான் எனக்கு தெரியுமே. தாராளமா கை முழுக்க சோப் போடணும். நான் மூஞ்சி சோப் போட்டு 3 நாள் ஆகுது. உள்ளங்கைகளை நல்லா ஒன்னோட ஒண்ணு தேய்க்கணும். வலது கை விரல்களை இடது கை விரல்கள் இடுக்குகள்ல நுழைச்சி மாறி மாறி தேய்க்கணும். இதுக்குள்ள சோப் தீர்ந்துருமே. அப்புறம் விரல்களை குவிச்சு உள்ளங்கைகளை இப்படி சுழற்றி தேய்க்கணும். மணிக்கட்டு வர ரெண்டு கைகளையும் சோப்ப நல்லா தேய்க்கணும். கைகளை நல்ல சோப்பு போக கழுவணும். இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு சுத்தமான டவலால பைப்பை மூடணும். கைய நல்லா தொடச்சுக்கணும். ஒரே ஒரு பஜ்ஜி சாப்பிடுறதுக்கு இவ்வளவு இல்லாம பண்ணணும். அத எதுக்குன்னு நான் சொன்னா அத நான் சொல்றேன். ஹலோ டாக்டர், உக்காந்துக்கலாம், அப்புறமா சொல்லுங்க. டேய், பஜ்ஜில கை வைக்காத. இது ஒரு பிரிவென்ஷன்காக. அப்படினா வாட் இஸ் தட்? பிரிவென்ஷன்னா நோய் வராம தடுக்கிறது. அப்படி சொன்னாதானே புரியும். கொரோனா வைரஸ் காய்ச்சல் பரவாம இருக்க இது ஒரு வழி. அது நம்ம எது கை கழுவணும்? என்னடா, கொரோனா வைரஸ் காய்ச்சல் சீனாவில இருந்து பரவிட்டு இருக்கு. அத பத்தி இவங்க ரெண்டு பேருக்கு புரியற மாதிரி சொல்லு. கொரோனா வைரஸ் என்பது மனிதர்களுக்கு காய்ச்சல், இருமல், மூச்சு திணறல் ஆகியவற்றை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வகை வைரஸ் கிருமியாகும். இருக்கட்டும், காய்ச்சல் வந்த என்ன மெடிக்கல் ஷாப்ல போய் ரெண்டு மாத்திரை கேட்டா குடுக்க போறான்? அது ரொம்ப தப்பு. ஏன்? மருந்து கடையில கேட்டு மாத்திரை வாங்கி சாப்பிடுறது, போலி டாக்டர் கிட்ட போய் வைத்தியம் பாக்குறது, இதெல்லாம் உயிருக்கே ஆபத்தா முடியும். கொரோனா வைரஸ் காய்ச்சல் வந்திருக்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது? காய்ச்சல், இருமல், மூச்சு திணறல் இருந்துச்சுனாலே அது கொரோனா வைரஸோட அறிகுறி. இது நம்ம வராம இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? அடிக்கடி நம்ம கைகளை சோப்பு போட்டு சுத்தமா கழுவணும். வெளியே போயிட்டு வந்த உடனே கைய கழுவாம நம்ம கண்ணையோ மூக்கையோ வாயையோ தொடக்கூடாது. அந்த வைரஸ் கிருமி நமக்கு ஒட்டிக்கும். வைரஸ் கிருமியால் பாதிக்கப்பட்ட இவர் இருமுகின்ற போது இவர் கைகளில் ஒட்டிக்கொண்ட வைரஸ் கிருமி பரவுகின்ற முறையினை இப்பொழுது பார்ப்போம். அதனால நம்ம கவனமா இருக்கணும். வேற என்ன செய்யணும்? நம்ம வீட்டு கதவோட கைப்பிடிகள், மேஜர், நாற்காலி, ஸ்விட்ச், போன் இதையெல்லாம் அடிக்கடி லைசால் பிளீச் போன்ற கிருமி நாசினியால சுத்தம் பண்ணி வச்சுக்கணும். அவருக்கு காய்ச்சல், இருமல், மூச்சு திணறல் போன்ற காய்ச்சலோட அறிகுறிகள் தெரிஞ்ச உடனேயே மருத்துவரோட ஆலோசனையோட சிகிச்சை எடுத்துக்கணும். தும்பும் போதும் இருமும் போதும் வாயையும் மூக்கையும் துணியால மூடிக்கணும். அவர் ஆபீஸுக்கு போலாமா? இந்த அறிகுறிகள் இருந்தா ஆபீஸ், ஸ்கூல், அப்புறம் பொது இடங்களுக்கு போகாம வீட்டிலேயே ஓய்வு எடுக்கணும். அவர் தினமும் காலையில பார்க்குக்கு என்ன மாதிரி வாக்கிங் போற ஆளா இருந்தா இந்த காய்ச்சல் வந்ததுக்கு அப்புறம் அவர் போலாமா? ஒருத்தங்களுக்கு இந்த கொரோனா வைரஸ் காய்ச்சல் வந்துருச்சுன்னா அவங்க பொது இடத்துல இருமினாலும் தும்மினாலும் அதிலிருந்து வர கொரோனா வைரஸ் கிருமி பக்கத்துல இருக்கிற பொருள் மேல படிஞ்சிடும். அந்த பொருளை நாம தொட்டோம்னா நம்ம கைகள் மூலமாவும் பரவும். அந்த வைரஸ் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் நிச்சயம் பரவும். அப்ப வீட்டுல இருக்கிறவங்கலாம் பேசலாமா? வீட்டுல இருக்கவங்களுக்கு இந்த வைரஸ் தொத்திக்காம இருக்க அவங்க கிட்ட இருந்து குறைஞ்சது 3 மீட்டர் தள்ளி இருக்கிறது அவசியம். மத்தவங்களோட கை குலுக்கறதும் தொடறதும் தப்பு. என்ன சாப்பிடணும்?
நம்ம உடம்புல நீர் சத்து குறையாம பாத்துக்கணும். திரவ உணவுகளை நிறைய எடுத்துக்கணும். நான் நிறைய தண்ணி எடுத்துக்குவேன். கொரோனா வைரஸ் காய்ச்சல் குணப்படுத்தக்கூடிய ஒரு காய்ச்சல் தான். ஆனா காலம் தாழ்த்தாம டாக்டர் பாக்கணும். நம்மள குணப்படுத்துறதுக்கு தேவையான வசதிகளை எல்லாம் நம்ம தமிழக அரசு நமக்கு செஞ்சு தந்திருக்கு. அத நாம தான் முறைய பயன்படுத்திக்கணும். ஏன்னா நாம ஒரு கைனா அரசாங்க ஒரு கை. ரெண்டு கையும் சேர்ந்தாதான் சத்தம் வரும். அப்பதான் சுத்தம் வரும். குட் மார்னிங் சார். ஒட்டிக்கும் கை வைக்கும் போது அந்த கிருமிகள் எல்லாமே நம்ம பாடிக்குள்ள போய் பரவிடும். அதனால நீங்க வீட்ல இருந்து ஆபீஸ்க்கு வந்தாலும் சரி, ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு போனாலும் சரி, முதல்ல சோப் போட்டு கைய நல்லா வாஷ் பண்றீங்க. அப்படி நீங்க வாஷ் பண்ணாலே 80% வியாதி நம்ம கிட்ட அண்டாது. எக்ஸலன்ட் சார். சுத்தம் சோர் போடுன்றது பழமொழி, சுத்தம் தான் சுகாதாரம்ன்றது புதுமொழி. சூப்பர் சார். கைகளை கழுவும், தொற்று நோய்கள் வராமல் தடுப்போம், ஆரோக்கியத்துடன் வாழ்வோம். வணக்கம். கொரோனா வைரஸ் பத்திய வீண் வதந்திகளை நம்ப வேண்டாம். தேவையில்லாத பதட்டமும் வேண்டாம். மாஸ்க் கிடைக்கலன்ற கவலையும் வேண்டாம். மாஸ்க் கேதரிங்கும் வேண்டாம். 3 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைங்களையும், 70 வயசுக்கு மேல இருக்கிற பெரியவங்களையும் மக்கள் கூடுற பொது இடங்களுக்கு கூட்டிட்டு போறதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. மருத்துவ உதவி தேவைப்பட்டா பக்கத்துல இருக்க அரசு மருத்துவமனைக்கு போங்க. நம்ம அரசாங்கம் இந்த கொரோனா வைரஸ் பரவாம தடுக்கிறதுக்காக வாரம் முழுவதும் 24 மணி நேரமும் தேவையான மருத்துவ வசதிகளோட நமக்கு உதவி செய்ய தயாரா இருக்காங்க. மேலும் தகவல் மற்றும் உதவிக்கு 24 மணி நேர கட்டுப்பாட்டு அறையை தொடர்பு கொள்ளவும். தொலைபேசி எண்கள் 1048744447. மக்கள் நலன் கருதி வெளியிடுவோர், மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப நலத்துறை, தமிழ்நாடு அரசு.